இப்பெல்லாம் சோஷியல் மீடியாலையும் ட்விட்டர்லையும் என் ஹீரோ படம் 200 கோடி, என் தலைவர் படம் 5 நாளில் 250 கோடின்னு நிறைய வட சுடுறத கேள்விப்பட்டிருக்கோம். ட்விட்டர் வார்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த ட்விட்டர் சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலத்துலேயும் தமிழ் சினிமாவில் நிறைய வசூல் சாதனைகள் முறியடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ்னு சொல்லப்படுற வசூலில் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் எதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில சர்ப்ரைஸ் படங்களும் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேட்டா வச்சு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டான நம்பர்ஸ் சில டேட்டா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறேன். லிஸ்டில் ஃபஸ்ட்டு 1973 எம்ஜிஆர் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் உலகம் சுற்றும் வாலிபன். 3 வருஷம் ப்ரொடக்ஷனில் ஷூட்டிங்கில் இருந்த இந்த படம் பல தடைகளை தாண்டி 1973 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அப்போது இந்த படம் அது வரைக்கும் தமிழ் சினிமா பண்ண அத்தனை பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிச்சு. சென்னை ஸ்ரீலங்காவில் 25 வாரங்கள், அதாவது 175 நாட்கள் இந்த படங்கள் ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் வந்த அத்தனை தமிழ் சினிமா வசூல் ரெக்கார்ட்ஸையும் இந்த படம் பிரேக் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவில் முதல் 1 கோடி கலெக்ஷன் பண்ண படமும் இந்த உலகம் சுற்றும் வாலிபன். தமிழ்நாடு எங்கும் 6 வாரத்தில் 2 கோடி வசூல் பண்ண படம் என்றும் ஓடின அத்தனை காட்சிகளையும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு விளம்பரங்கள் கூட வெளியாகியிருக்குது. 1973 உலகம் சுற்றும் வாலிபன் ரெக்கார்டை பீட் பண்ணது 1979 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்து வெளியான திரிசூலம். சங்கர் குரு அப்படின்ற கன்னட படத்தோட ரீமேக் தான் இந்த திரிசூலம். 200 நாட்கள் ஓடிய இந்த படம் 30 லட்சத்துக்கும் அதிகமான டிக்கெட் வித்ததாகவும் சுமார் 3 கோடிக்கும் மேலே கலெக்ட் பண்ண முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை இந்த திரிசூலம் படத்துக்கு இருக்குது. 1979 அப்புறம் ஹிட் படங்கள் வந்தாலும் அடுத்த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான சகலகலா வல்லவன். 30 தியேட்டரில் 100 நாட்கள், 8 தியேட்டரில் 175 நாட்கள், அப்புறம் தெலுங்கு மலையாளம் டப்பிங்களையும் சுமார் 50 நாட்கள் இப்படின்னு பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண படம் தான் சகலகலா வல்லவன். இந்த படம் 53 நாள் வரைக்குமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினதாக பேப்பர் விளம்பரம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரமில் இந்த படத்தோட தியேட்டரில் டிக்கெட் கிடைக்காமல் அப்போவே மிகப்பெரிய கியூ நின்று போலீஸ் தடியடி நடந்ததாகவும் நியூஸ் பேப்பரில் நியூஸே வந்திருக்குது. சகலகலா வல்லவன் வச்ச ரெக்கார்ட்ஸை அடுத்த 2 வருஷத்தில் இன்னொரு நடிகர் இயக்குனர் படம் வந்து பீட் பண்ணிச்சு. அவர் பேர் கே பாக்யராஜ். அந்த படத்தோட ப்ரொடியூசரும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளியான கே பாக்யராஜ் நடித்து வெளியான படம் தான் முந்தானை முடிச்சு. அந்த படம் தான் அது வரைக்கும் வந்த அத்தனை தமிழ் சினிமா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிச்சு. சுமார் 9 தியேட்டரில் 175 நாட்கள், 21 தியேட்டரில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி எல்லா வசூல் ரெக்கார்ட்ஸையும் பீட் பண்ண படம் தான் முந்தானை முடிச்சு. 30 லட்சத்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 4 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்குது. முந்தானை முடிச்சோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை அடுத்த பீட் பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழித்து அந்த வசூல் சாதனையை பீட் பண்ணது 1989 கமல்ஹாசன் 2 வேஷத்தில் நடித்து சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான அபூர்வ சகோதரர்கள். இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகாலையும் நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிச்சு. தமிழ் சினிமா வெளி மாநிலத்தில் முதன் முதலாக பல ரெக்கார்ட்ஸையும் அபூர்வ சகோதரர்கள் தான் வச்சிச்சு. தமிழ்நாட்டில் 15 தியேட்டர்ஸில் 175 நாட்கள், அப்புறம் 25 தியேட்டர்ஸில் 100 நாட்கள், கேரளாவில் 150 நாட்கள், பெங்களூரில் ஃபர்ஸ்ட் டைமாக 3 தியேட்டரில் 150 நாள், அப்புறம் ஒரே தியேட்டரில் 190 நாள் ஓடி 10 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ண முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை அபூர்வ சகோதரர்களுக்கு தான் சேரும். அபூர்வ சகோதரர்களுக்கு அப்புறம் 1992 வெளியான பிரபு படம் சின்ன தம்பி பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிச்சு. இந்த படம் அக்யூரேட் வசூல் யாருக்கும் இல்லை, யாருக்கும் சொல்லலை, பட் நிறைய பி அண்ட் சி சென்டர்ஸில் இந்த படம் 100 நாள் ஓடி வசூல் சாதனை பண்ணியிருக்குது. பொதுவாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை மாதிரியான ஊர்களில் 150 நாள் ஓடின படங்கள் தாண்டி சிவகாசி நெல்லை கரூர் நாமக்கல் மாதிரியான டவுன்கள்லையும் இந்த சின்ன தம்பி படம் 100 நாள் ஓடி பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிச்சு. சின்ன தம்பிக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியோட பெஞ்ச் மார்க் வசூல் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்ச படம் தான் 1995 ரஜினிகாந்தோட பாட்ஷா. சுமார் 7 தியேட்டரில் இந்த படம் 175 நாளும், கோயம்புத்தூர் கேஜி தியேட்டரில் இந்த படம் 361 நாளும்,
கேரளாவில் சுமார் 15 தேட்டரில் 125 நாளும் ஓடி அத்தனை ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. 33 தேட்டரில் 100 நாள், 89 தேட்டரில் 50 நாளும் ஓடி நிறைய ரெக்கார்ட்ஸை பாஷா பிரேக் பண்ணியிருக்குது. சென்னையோட முதல் வாரத்திலேயே இந்த படம் 36 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்குது. இந்த படம் நிச்சயமாக 15 கோடிக்கும் தாண்டி வசூல் பண்ணியிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் வெளிச்சம். பாஷாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ண படம் 1996 வெளியான கமல்ஹாசன் ஷங்கர் காம்பினேஷனில் வெளியான இந்தியன். சுமார் 8 கோடி பட்ஜெட்டில் வெளியான இந்த படம் தான் தமிழில் 25 கோடிகள் வசூல் பண்ண முதல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஹிந்திலையும் ஹிந்துஸ்தானி அப்படின்ற பேரில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட். தமிழில் சத்யம் தியேட்டரில் 175 நாட்களுக்கு மேலே ஓடி சுமார் 2 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணதாக ஒரு டேட்டா சொல்லுது. அதே போல் மற்ற மேஜர் சென்டர்ஸ் எல்லாத்துலேயும் இந்த படம் 125 நாட்கள் ஓடியிருக்குது. இந்த இந்தியன் ரெக்கார்ட்ஸை அடுத்த வருஷமே பிரேக் பண்ண படம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் விக்ரமன் டைரக்ஷனில் சரத்குமார் நடித்து வெளியான 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஃபிலிம் சூரிய வம்சம். மீடியம் பட்ஜெட்டை தயாராகி மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படம் தான் இந்த சூரிய வம்சம். சுமார் 71 தேட்டரில் 50 நாட்கள், 40 தேட்டர்ஸில் 100 நாட்கள், 15 தேட்டரில் 175 நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் அப்படின்ற ரெக்கார்டை சூரிய வம்சம் வச்சுச்சு. எக்ஸாக்டான கலெக்ஷன் என்ன அப்படின்றது ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். சூரிய வம்சமோட ரெக்கார்டை 1999 பிரேக் பண்ண படம் தான் படையப்பா. அது வரைக்கும் அந்த அத்தனை தமிழ் சினிமா வசூல் சாதனைகளையும் முறியடித்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கையும் இந்த படம் தான் செட் பண்ணிச்சு. KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா நடித்த படம், 90s கிட்ஸோட ஃபேவரட் ஃபிலிம். அகைன் ரீசெண்டாக சன் டிவியில் இப்போது டெலிகாஸ்ட் பண்ணப்போ 17 TRP ரீட்டிங் வாங்கின ஒரே ஒரு தமிழ் படம். 86 தியேட்டரில் இந்த படம் 100 நாள் ஓடி இருக்குது. தமிழ் சினிமாலேயே 86 தேட்டரில் 100 நாள் ஓடின ஃபஸ்ட்டு தமிழ் படமும் படையப்பா தான். 3 தேட்டர்ஸில் 200 நாள் ஓடி இருக்குது. இந்தியனோட 25 கோடி வசூல் ரெக்கார்டை இந்த படம் பிரேக் பண்ணி 30 அப்படின்ற அந்த ரெக்கார்டையும் தாண்டிச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். 2000 வரைக்கும் வசூல் சாதனைகளை பிரேக் பண்ண படங்களோட லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். எக்ஸாக்டான நம்பர்ஸ் நிச்சயமாக மாறுபடலாம், பட் இந்த படங்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண படங்கள் அப்படின்னு நிச்சயமாக கூற முடியும். இதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ண கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு நூலிலேயே மிஸ் ஆன படங்கள் ரஜினிகாந்தோட படிக்காதவன், அகெயின் ரஜினிகாந்தோட மாப்பிள்ளை, அப்புறம் ரஜினிகாந்தோட முத்து, ராமராஜன் அவரோட கரகாட்டக்காரன். இந்த படங்கள் எல்லாம் விரித்தனமாக ஓடிய படங்களோட லிஸ்ட்டு. அதை பற்றின டீட்டெயில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸ் அண்ட் சினிமா ரிவ்யூஸ், வெப் சீரீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.